வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சிவகுருநாதன். அப்பா பேரு ராஜநாயகம், அம்மா பேரு முத்துலட்சுமி, மனைவி பேரு ஜெயந்தி. சொந்த ஊர் வந்து புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி. நான் இது எப்படி நான் எனக்கு வந்து நிறைய கடன் ஆயிட்டனால அந்த கடன் எப்படி தீர்க்கிறனால தீர்க்கிறான்னு சொல்லிட்டு நம்ம சம்பத் சுப்பிரமணியன் சார் வீடியோ வந்து நான் ட்ரெயினில் போகும்போது பார்த்துட்டு இருந்தேன். இங்கேருந்து சென்னையிலேருந்து ஊருக்கு போகிற ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது வீடியோ பார்த்தேன். அப்போ வந்து இந்த மாதிரி சில பரிகாரம்னு சொல்லிட்டு இருந்தாரு. அப்போ வந்து ஏஎல்பி ஏஎல்பின்னு சொல்லிட்டு அடிக்கடி சொல்லிட்டு இருந்தாங்க. என்னென்னா இந்த ஏஎல்பினா என்னென்னு புதுசாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஏஎல்பினா என்னென்னு தெரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டுக்காக அந்த கூகுளில் போயிட்டு ஏஎல்பினா என்னென்னு பார்த்தேன். அப்போ தான் அட்சய இலக்கண பத்திரின்னு சொல்லிட்டு புதுசாக ஒன்று கேள்விப்பட்டு அதுனா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது இந்த மாதிரி ஜாதகம் படிக்கிறது நீங்களே படிக்கலாம் அப்படின்னு சொல்லுங்க. சரி, நான் ஃபர்ஸ்ட் நம்ம ஜாதகம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லுங்க. தான் நான் அதில் இருக்க நம்பருக்கு ட்ரை பண்ணி பேசும்போது நீங்கள் பார்க்க வேணாம், அந்த மாதிரி நாங்கள் கிளாஸ் வருது, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லும் பொழுது சரின்னு சொல்லிட்டு எனக்கு அப்போ வந்து சுத்தமாக கையில் பணமே கிடையாது. எனக்கு அந்த மாதம்தான் அக்டோபர் மாதம் வந்து போனஸ் போட்டிருந்தாங்க. இல்லைன்னா என்னை வாங்குற சம்பளம் எல்லாமே டியூவுக்கு போயிடும், 1 ரூபா கூட எனக்கு மிஞ்சாது. சரி, அந்த நேரத்தில் இந்த மாதிரி போனஸ் வரும் சரின்னு சொல்லிட்டு நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணி இன்னும் நம்மளால படிக்க முடியுமான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சரி கற்றுக்கிட்டேன். கற்றுக்கிட்டு எனக்கு ஜாதகம் படிக்கணும்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதாவது ஆர்கானிக் மெடிக்கல் வச்சுருந்தேன். அது ஓரத்துலேயே சின்னதாக ஒரு ரூம் ஒதுக்கி எனக்கு ஃப்ரெண்டு பட்டுக்கோட்டையில் ஒரு நண்பர் இருக்காரு ஜாதகம் பார்க்குறவர். அவரும் பார்ட்னர் சேர்ந்து அவர் வருவார், டெய்லி வந்து ஜாதகம் நானும் ரெடி பண்ணி கொடுப்பேன் பார்ப்பாரு. எனக்கும் சொல்லிக் கொடுங்க சாமி இருக்கும்போது ஒரு புக்கு ஒன்று கொடுத்தாரு, இதை படிங்க உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஏதோ கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி இருந்துச்சு, நிறைய புரியாத மாதிரி இருந்துச்சு. சரி, அதோ நானும் விட்டுட்டேன் அதோட. அதாவது அது விட்ட குறையா தொட்ட குறையான்னு தெரியல, மறுபடியும் எனக்கு ஜாதகம் படிக்கணும்னு சொல்லிட்டு இதில் வந்து நான் இப்போ ஓரளவுக்கு தெரிஞ்சிட்டேன் எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு. நான் இப்போ இங்கே வந்து சென்னையில் வந்து சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்க்குறேன். சரி, எனக்கு வருமானம் பத்தாது அப்படின்னு சொல்லிக்காக நான் 6 மணிக்கு மேலே வந்து இங்கே வந்து ரேபிட் ஓட்டுவேன். திருப்பி நான் வந்து படுக்கிறதுக்கு 11, 12 ஆயிரம், திருப்பி 4 மணிக்கு எழுந்திரிக்கிறது எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். ஏன்னா மற்ற எதுனா கூட எனக்கு சரி அப்புறம் பார்த்தோன்னு சொல்லிட்டு விட்டுருப்பேன். ஆனால் இது எனக்கு ஆர்வம் இருக்கிறனால நான் கண்ணை கஷ்டப்பட்டு முழிச்சு 4, 4:30 மணிக்கு எழுந்திரிச்சு அப்புறம் நான் கிளாஸ் அட்டன் பண்ணேன். எனக்கு அதனால் ரொம்ப ஆர்வமாக இருக்குது. அதுமாதிரி நண்பர்கள் பாடம் நடத்துகிற டீச்சர் எல்லாரும் நல்லா அமைதியாக என்ன கேட்டாலும் சொல்லி கொடுக்குறாங்க. அதேமாரி எனக்கு எனக்கு நியமித்த குரு வந்து அவங்க சங்கரேஸ்வரி அம்மா. அவங்க வந்து ரொம்ப அருமையாக நம்ம எப்போ போகணும்னாலும் எடுத்து என்ன கேள்வி கேட்டாலும் அருமையாக சொல்லுவாங்க. பொது வந்து சில கேள்வி கேட்கும்போது நான் வீட்டிலேருந்தே கேட்டேன். ஏன்னா ஆரம்பத்தில் வந்து நான் இது ஜாயின் பண்ணது என் ஒய்ஃபுக்கு தெரியாது. ஏன்னா இப்போ நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம், பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸை கட்ட முடியல, நீங்கள் எப்படி 5000 ரூபா கிடைச்சா நம்ம இதுக்கு ஃபீஸ் கட்டிக்கலாம்னு சொல்லிட்டு பேசுவாங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லலை. சரி, வேறு எவ்வளோ நாளைக்கு மறைக்க முடியும் சொல்லிட்டு அப்புறம் நான் வீட்டிலேருந்து கிளாஸ் அட்டன் பண்ணும்போது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ நான் அந்த அம்மா சங்கரேஸ்வரி அம்மாட்ட பேசும்பொழுது சில டவுட்டு கேட்கும்போது அவங்க எல்லாம் ஒரு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். அவங்க சொன்னாங்க, உனக்கு ஒரு தொகையை சொல்லி உனக்கு இவ்வளவு கடன் இருக்காப்பா அப்படின்னாங்க. அப்போ அதை நான் லவுட் ஸ்பீக்கரில் போட்டு என் ஒய்ஃபும் கேட்டுட்ருக்காங்க. அவங்க சொன்ன பதிலை வச்சு அப்படியே என்ன அந்த அம்மா அப்படியே புட்டு புட்டு வைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கும் ஆர்வம் போச்சு. சரி, நீங்கள் சேர்ந்தது சரிதான், படிக்கிறது நல்லதான்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இப்போ நம்மளும் இந்த மாதிரி துல்லியமாக இப்போ எப்படி பதில் சொல்லணும்னா, அப்போ நம்ம அடுத்தடுத்து கிளாஸ் போகணும், நம்ம அட்வான்ஸ் படித்தா நம்ம அவங்கள மாதிரி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கு. இப்போ அட்வான்ஸ் கிளாஸ் படிக்கணும் இருக்கு. அடுத்து வந்து இந்த ஏஎல்பி ஏன் எப்படின்னா, நான் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னே 2021 வந்து நான் ஷேர் மார்க்கெட்டு பண்ணேன். ஷேர் மார்க்கெட்டில் இதில் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுவேன். என் ஃப்ரெண்டு தான் அறிமுகப்படுத்தினாப்புல. சரி, 5000, 10000 அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டேன். ஒரு நாள் இப்போ நிறையா வரும், ஒரு 5 நாள் தொடர்ந்து 2 நேரம் 2 நேரம் 10000 எடுத்திருப்பேன். அடுத்த நாள் அடுத்த திங்கக்கிழமை போடும்போது அப்படியே 10000 ஒரே நாளில் போயிடும். சரி, எனக்கு என்னன்னு சொல்லிட்டு நான் போட்டுட்டே இருந்தேன், என்னால் ஒன்றும் பண்ண முடியல. அப்புறம் இப்போ ஜாதகத்தில் பார்க்கும்போது தான் தெரியுது எனக்கு வந்து ஏஎல்பி வந்து
ரிஷபம் ஒன்று ஆறுக்குரிய ஆறு ஆறில் வந்து சுக்கிரன் இருக்கு. சரி, அப்போ வந்து என் ஒய்ஃப் அடிக்கடி சொல்லுவாப்புல, நீங்கள் பண்ணுறது எல்லாமே நீங்கள் தாங்க காரணம், உங்களால தான் எல்லாமே நடக்குது, நஷ்டம் நஷ்டம் அப்படின்னு சொல்லுவாப்புல. தெரிஞ்சு சொன்னாப்பிள்ளையா தெரியாம சொன்னாப்பிள்ளைன்னு தெரியல. அதாவது நான் பண்ணுறது எல்லாமே நான் ஜாதகம் நான் தான் காரணம்னு சொல்லிட்டு இப்போ புரிஞ்சுக்கிட்டு, இப்போ 1 ரூபா கூட அதில் போடுறேன், அந்த பக்கமே பாரு போக மாட்டேன். ஆனால் இருந்தாலும் ஒரு அரைச்சிக்கிட்டே இருக்கும், சரி நம்ம போட்டா எடுத்துடலாம் போட்டா எடுத்துடலாம்னு உள் மனசு சொல்லுவோம். ஆனால் நான் அந்த ஏஎல்பி கற்றுக்கிட்டதுனால நம்ம கண்டிப்பாக 1 ரூபா கூட அதில் பண்ணவே கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நான் ரொம்ப தெளிவாக இப்போதைக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இப்போதைக்கு நம்ம நேரம் சரியில்லைன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அவ்வளோதான், இப்போதைக்கு எனக்கு சாப்பிட்டு வாங்கணும்னு எனக்கு மேலே ஆசை, ஆனால் இப்போதைக்கு அமௌண்ட் இல்லை, அதனால சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்புறம் கொஞ்சம் அமௌண்ட் ரெடி பண்ணிவிட்டு இல்லைன்னா அட்வான்ஸ் கிளாஸ் போகிறதுக்கு முன்னாடி கூட வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். மற்றபடி எனக்கு ஏஎல்பி வந்து ரொம்ப உதவியாக இருக்குது, ரொம்ப நன்றி.